இங்க வந்து மியூசியம் பார்க்க வந்தோம். ஆனால் வந்து காசு வாங்காமல் இந்த மாதிரி வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் வாங்கிக்கொண்டிருக்காங்க. அதனால் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். பேமெண்ட் பண்ணியாச்சு, உள்ளே விடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அஞ்சு பேருக்கு வந்து 100 ருபீஸ். செல்போன்ல பே பண்ணத அங்க ஒருத்தர் இருந்தார் ரைட்ல, அவர்கிட்ட காமிச்சோம், அவர் எழுதிக்கிட்டாரு போன் நம்பர்லாம். அதுக்கப்புறம் உள்ள விட்டுருக்காங்க. நாங்க இப்ப உள்ள போயிட்டு இருக்கோம் மியூசியத்துக்குள்ள. இன்றைக்கே உள்ள போக போறோம். இது வந்து அப்போதா ஃபோர்ட். இது குட்டி பாத்துயா நடந்து போறோம். ஒருத்த கம்பி கூட இல்ல, அப்படி அப்படியே சுத்தி காட்டுங்க, அப்பதான் தெரியும். ஆமா நான் போட்டா வந்தாச்சு. கோகனட் வாங்கணும், விலை வந்து 50 ருபீஸ். ஒன்று சென்னையிலலாம் 20-25, இங்கே விலை ரொம்ப காஸ்ட்லி. பைக்ஸ்லாம் வந்து ரெண்டுக்கு கொடுப்பாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. இது வந்து மங்குஸ்தானி
பழத்தோல்ல இருந்து பழம் ஜூஸ் கொஞ்சம் புளி கொஞ்சம் கலந்துருக்காங்க. கோவா ஸ்பெஷல் ஆயிடு நல்ல ஸ்கின்ல நல்லா க்ளோ ஆகிறதுக்கு நல்லா பியூட்டி ஸ்கின் வரத்துக்கு இதை வந்து சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது, டேஸ்டாகவும் இருக்கு. ஓ, என்ன ஃபிஷ் வேணும்னு சொன்னால் வறுத்து தந்துருப்பாங்க போல இருக்கிற ஐ மீன் நமக்கு அது தெரியவே இல்லை. இது வந்து பாகா பீச். இது உட்காரத்து கூட சேர்லாம் அழகா துணி கட்டி அழகா வச்சிருக்க. பாகா பீச் பாராசெயிலிங் 800. அதுக்கப்புறம் ஜெட்ஸ்கிங்க ரெட்டு 400. அப்புறம் டால்ஃபின்னு ட்ரிப்பு ஸ்பீட் போஸ்டு டம்பர். பாராசெயிலிங் போக ரெடி ஆயிட்டோம். தேஜு, ஹரிணி, ஷர்மி, ஷர்மி பார்த்து வந்து உட்காருங்க. உட்காந்துருங்க. இந்தாங்க போட்டோ எடுத்து போறேன்.
பக்கத்துல வரும்போத கைய எடுத்தப்பா நீ எடுத்தியா இல்ல இல்ல பார்த்த பார்த்த எல்லோ எல்லோவா இருந்தது. ஆமா பரவாயில்ல இறக்கூடாது. தண்ணி பட்டு பட்டு எங்க வரானே தெரியல இந்த பக்கம் வந்துட்டா கெட்டியா புடிச்சுக்க பாய் தாத்தா தாத்தா உட்கார்றல அதுல உட்காந்துப்பா ஜெல்லி ஃபிஷ் இருக்கான் பாக்கு. ஆமா பாத்து சொல்ற பாரு ஓடுது குட்டி குட்டி மீனா. ஐ ஆமா நீ செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இது வரும் குட்ட குட்டமா போகுது. இந்த பக்கம் ஆப்போசிட் சைடுல வெளிச்சமும் அமைதியா இருந்தாலும் நானும் பயந்துட்டேன். ராயினி பிடிச்சு போட்டு அதுதான்
இந்த பாகா பீச்ல ஃபுல்லா கடலுக்குள்ள நிறைய ஜெல்லி ஃபிஷ் நிறைய இருந்தது. நாங்க பாராசைலிங் போகும்போது பார்த்தோம். இந்த பக்கம் நிறைய இருக்கு பாரு, இந்த ஒயிட் ஒயிட்டா ராணி, இந்த ஒயிட் இந்த ஒயிட் ஆனா இது வந்து ஆக்சுவலி வந்து இதோட ஓடு கிடையாது, அதானே இங்க காமே ஷர்மிலா இந்த பக்கம் திருப்பிடுவா இப்படியா? ஆ ஷர்மிலா ரெடி ஆயிட்டா ஜெட்ஸ்கி போறதுக்கு. போக முடியாத காரணத்தினால் ஷர்மி வந்து உட்கார்ந்து சந்தோஷப்பட்டுக்கிறா. ஆ இது வந்து மண்டோரி ரிவரும் கடலும் வந்து கலக்கிற இடம், அதனால ரொம்ப வந்து ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், வாட்டர் ஸ்பீடு. அதனால் வந்து உள்ள யாரும் கீழே இறங்கோட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ஒருத்தர் வந்து கார்டு வந்து அங்கே நின்று விசில் அடிச்சுட்டு எல்லாத்தையும் அவர் வந்து திரத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ பாகா பீச் போயிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ கோவா ஸ்னோ பார்க்.